ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அகிலா, குழந்தை நல மருத்துவர். இந்த 21 நாள் லாக்டவுன் பீரியடில் பச்சிளங்குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், 6 மாதத்துக்கு உள்ளே இருக்கிற குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாகவே. இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும். இந்த மாதிரி சந்தேகங்களுக்காக உங்களால் இமீடியட்டாக ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு பீடியாட்ரிஷியன்கிட்டயோ போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி சின்ன சந்தேகங்களுக்கு நீங்கள் போகவும் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் காமனாக வர டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 21 டேஸ் லாக்டவுன் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஃபினட்டாக குழந்தைகளை கூட்டிகிட்டோ இல்லை சின்னதாக ஒரு சளிக்காகவோ இல்லை இதுக்காகவோ நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் லாக்டவுனில் இருந்தாகணும். அடுத்து வீட்டுக்குள்ளாரையே நீங்கள் தாய்மார்கள், அம்மாவும் குழந்தையும் தனியாக ஒரு அறையில் இருக்கிறது நல்லது. மற்றவங்க எல்லாரும் ஹேண்டில் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை குழந்தைய தூக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக கையை வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு தான் குழந்தைய ஹேண்டில் பண்ணணும். அம்மாவோ இல்லை அம்மா தவிர்த்து உன்னையில் 2 பேர் மட்டும் குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அது அதிகமான ஆட்கள் குழந்தைய தூக்க தேவையில்லை. இது ஃபர்ஸ்ட் டவுட். செகண்ட் டவுட், ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாமா? இது ரொம்ப செகண்ட் டவுட். எஸ்பெஷலி இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற டைமில் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இட் இஸ் ரெக்கமெண்டட் பை த WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணணும் இந்த கொரோனா வைரஸ் டைம்லன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு சாதாரண ஒரு சளி ஜுரம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. அம்மாவுக்கு ஒரு வேளை மூச்சு திணறல் இல்லை ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். அது இல்லாமல் சாதாரண சளி ஜுரம் மட்டும்தான் இருக்குது, மாத்திரை போட்ட உடனே சரியாயிடுது, ரொம்ப சாதாரண சளி, மூச்சு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறத கண்டினியூ பண்ணலாம். இது செகண்ட் திங். தேர்ட் டவுட் வந்து இந்த 21 டேஸ்க்குள்ளார உங்களோட ருட்டீன் வேக்சினேஷன், உங்களோட தடுப்பூசியோட ஷெடியூல் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டெஃபினட்டாக தடுப்பூசிக்காக குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, அவசியமே கிடையாது. இப்போதைக்கு தடுப்பூசி வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. குழந்தைய வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து தடுக்கிறது தான் முதல் ப்ரையாரிட்டி. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் இம்யூனைசேஷன். 3 to 4 weeks நீங்கள் வந்து உங்கள் ருட்டீன் இம்யூனைசேஷனை நீங்கள் தள்ளி போடலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. நீங்கள் குழந்தைய வந்து தேவையில்லாமல் வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதுவும் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் முக்கியமாகவே தவிர்க்கப்பட வேண்டியது. ஜென்ரலாக வர சந்தேகங்கள், பச்சிளங்குழந்தைகளோ இல்லை 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு வர ஜென்ரலான டவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கொரோனா வைரஸ் ரிலேட்டட் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் நீங்கள் ஜென்ரலாக வரும்போது டாக்டர்கிட்ட போய் கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி டவுட்ஸ் மட்டும் தான் இதில் கவர் பண்ண போகிறோம். முதல் டவுட் வந்து அம்மாவுக்கு எப்பயுமே இருக்கிறது வந்து பால் பத்துதா அப்படின்ற டவுட் தான். பால் பத்துதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாகவே 2 இல்லை 3 க்ரைட்டீரியா தான் இருக்குது. இமீடியட்டாக தெரியறது ஒரு 24 மணி நேரம் இன்டர்வெல்ல குழந்தை அட்லீஸ்ட் 6 to 7 times யூரின் பாஸ் பண்ணியிருக்கு. அட்லீஸ்ட் 6 தடவை இந்த மாதிரி யூரின் போயிருக்காங்கன்னா உங்களுக்கு பால் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைனா குழந்தைய வந்து யூரின் போகாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கிற குழந்தைங்கள் வந்து 6 தடவை ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 6 தடவை மினிமம் வெட் டயப்பர் இருக்குது இல்லை யூரின் பாஸ் பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு குழந்தை உங்களுக்கு கண்டிப்பாக பால் பத்துது. அடுத்து குழந்தையோட வெயிட் கெயின். குழந்தை பிறந்த உடனே முதல் 10 நாளில் வந்து வெயிட் வந்து லூஸ் ஆகிருக்கும். அப்புறமா தான் ஒரு 10-15 நாளைக்குள்ளார ஒரு day 15 குழந்தையோட பர்த் வெயிட் ஆனது ரீகெயின் ஆகிருக்கும். ஒரு குழந்தை 3 கிலோவில் பிறந்திருக்குன்னா 10 நாளில் வந்து 2.7 கிலோவாவது ஆயிருக்கும். ஸோ 10-15 நாளில் வந்து திருப்பி அது 3 கிலோ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெயிட் கெயின் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு வாரத்தில் 100 to 150 grams குழந்தை வந்து வெயிட் வந்து போடும். முதல் 2 மாதம் வரைக்கும் 100 to 150 grams பர் வீக் வெயிட் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கிற குழந்தைங்களுக்கே ஆகுதுன்னா உங்களோட பால் வந்து அடிக்குவேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ரெண்டு தான் மெயினான விஷயம். எதை வந்து ப்ராப்ளம் எதை வச்சு நம்ம பால் பத்தலைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, குழந்தை வந்து அடிக்கடி பால் கேட்குது, அழுதுகிட்டே இருக்குது, அதனால் எனக்கு பால் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு.
ஏன்னா நம்மளோட ஹியூமன் பாடியோட பிரெஸ்ட் மில்க் அவுட்புட்ன்றது கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறதில்ல. குழந்தை பால் குடிக்க குடிக்க அது வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ ஒரே டைமில் நம்ம பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி பால் இருக்காது நம்மளோட பிரெஸ்டில். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங். குழந்தை எம்டி பண்ண பிறகு குழந்தை தூங்கிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர். இமீடியட்டாக அதுக்கு செரிச்சிரும் பால், திருப்பி எழுந்து பால் கேட்கும், திருப்பி நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ஆன் டிமாண்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். இதை வச்சு குழந்தைக்கு பால் பத்தலை, அதனால் குழந்தை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபார்முலா ஆரம்பிக்க போகிறேன், இதுதான் மேக்ஸிமம் மதர் சொல்லுவாங்க. இது அவசியமே கிடையாது. குழந்தைக்கு வெயிட் கெயின் இருந்து குழந்தை நல்லபடியாக யூரின் பாஸ் பண்ணுதுன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ குழந்தை கேட்டாலும் நீங்கள் பால் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் பாலோட உற்பத்தியும் அதிகமாகும், குழந்தைக்கும் வந்து அது நல்லது. இது கிளஸ்டர் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கவே போகிறதில்ல பிறந்த உடனே. ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் தூங்கிட்டு திருப்பி பால் கேட்கும். நீங்கள் ஒரு பிரெஸ்ட் எம்டி பண்ணிவிட்டு செகண்ட் பிரெஸ்ட்டில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்த அந்த பிரெஸ்ட் எம்டி ஆனதுக்கப்புறம் திருப்பி ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு 15 to 20 டேஸ்க்கு நீங்கள் இதை மாதிரி பண்ணால் தான் குழந்தையோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பால் சப்ளையும் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட மெயின் விஷயம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டவுட். செகண்ட் டவுட், குழந்தை வந்து மலம் ஸ்டூல் பாஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக பாஸ் பண்ணுது, இது டயரியாவா, குழந்தைக்கு வயிற்றால் போகுதா அப்படின்னு டவுட் வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிறந்த குழந்தை பிறந்த உடனே 24 மணி நேரத்துக்குள்ளார ஒரு பச்சை கலரில் மெக்கோனியம்ன்ற ஒன்று பாஸ் பண்ணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஆஃப் த ஸ்டூல் வந்து எல்லோ கோல்டன் எல்லோவாக மாறும், எக்ஸ்க்ளூசிவ்லி பிரெஸ்ட் ஃபெட் சில்ட்ரனுக்கு. அந்த ஸ்டூல் வந்து எப்பயுமே செமி சாலிடாகவோ இல்லை லைட்டாக தண்ணியாக தான் இருக்க போகுது. இது டயரியா கிடையவே கிடையாது. நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதா இருந்தால் குழந்தைக்கு டயரியா வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டயரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரெஸ்ட் ஃபெட் சில்ட்ரன் இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ஸ்டூல் பாஸ் பண்ணுறது ரொம்ப நார்மலான விஷயம். இதுக்காக நீங்கள் டயரியான்னு சொல்லிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 6 தடவை இல்லை 5 தடவை கூட குழந்தை ஸ்டூல் பாஸ் பண்ணலாம். 2-3 மாதம் குழந்தைங்க வந்து ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டூல் பாஸ் பண்ணாமல் இருக்கிறதும் நார்மல் தான். அது கான்ஸ்டிபேஷன், நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து செகண்ட் டவுட். தேர்ட் டவுட், அம்பிளைக்கல் கார்ட், அந்த நச்சுக்கொடியோட கேர். ஜென்ரலாகவே 7-10 நாளைக்குள்ளார இந்த நச்சுக்கொடியானது வந்து உதிர்ந்து போகும். அப்படி உதிர்ந்து போகும்போது மைல்ட் ரெட்னஸும் சின்னதாக ஒரு சீரஸ் ஒரு வாட்டரி ஒரு செக்ரீஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்ஃபெக்ஷன் கிடையாது. இந்த அம்பிளைக்கல் கார்டை நீங்கள் அதுக்கு மேலே வந்து எதுவுமே அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மஞ்சளோ இல்லை வேறு எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாலே அது தானாகவே சரியாயிடும். ஸோ நீங்கள் இதுக்காக வந்து கொஞ்சம் அந்த நச்சுக்கொடி விழுந்த உடனேவே லைட்டாக சீரியஸாக இல்லை ஒரு வாட்டரி செக்ரீஷன் வர்றது ரொம்பவே நார்மல். நீங்கள் எப்போ வந்து அது பயப்படணும்னா ஒருவேளை அதிலிருந்து ஒரு பஸ்னால் வந்து ஒரு அந்த சீழ் பிடிச்ச மாதிரி இருந்தாலோ, ஒரு குழந்தைக்கு ஜுரம் இருந்தாலோ, அந்த இடம் ஃபுல்லாகவே ரெட் கலரில் ஆகிட்டாலோ அதுதான் வந்து இன்ஃபெக்ஷனுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகணும். இது வந்து தேர்ட் திங், அம்பிளைக்கல் கார்ட் கேர். அடுத்த அடிக்கடி வரக்கூடிய டவுட் வந்து குழந்தைக்கு வந்து ஈவினிங்கில் வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு பிரச்சனை. குழந்தையோட இன்டெஸ்டின் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு, குழந்தையோட நர்வஸ் சிஸ்டமும் டெவலப் ஆகுது. இது ரெண்டுமே சேர்ந்து குழந்தைக்கு ஒரு 1.5 மாதம், 6 வாரத்துலேருந்து ஒரு 2.5 மாதம் வரைக்கும், 6 வாரத்துலேருந்து ஒரு 10 வாரத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஒரு 1/2 hour-லேருந்து 1 hour வரைக்கும் குழந்தை வந்து அழுகிற மாதிரி பண்ணுவாங்க, தூக்கியே வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்டெஸ்டினல் கோலிக்னு சொல்லுவாங்க. இதுக்காகவும் நீங்கள் தனியாக எந்த மெடிசனும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த வலி வந்து ஒரு 1/2 hour to 1 hour கம்மியாயிடுச்சு, குழந்தை அதுக்கப்புறம் நார்மலாக பால் குடிச்சிட்டு தூங்கிடுது, அப்புறம் சரியாயிடுதுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த இன்டெஸ்டினல் கோலிக்கப்போ குழந்தை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குழந்தைய வந்து தோளில் இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். அதே டைமில் நீங்கள் பிரெஸ் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு தடவையும் நீங்கள் பர்ப் பண்ணணும். பர்ப்னால் இந்த மாதிரி தட்டி கொடுத்து அதுக்கு ஏப்பம் வர வைக்கிறது, அது வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா குழந்தைக்கு வந்து பால் குடிக்கும்போது பாலோடு சேர்த்து அது வந்து நிறையா ஏர்
காற்றையும் அதை முழுங்கிடுது. இதனால வந்து குழந்தைக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி காமன், ரொம்ப நார்மல். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை, இது தானாகவே சரியாயிடும். ஒருவேளை குழந்தை பாலே குடிக்காமல் அழுகுது, குழந்தை வந்து கண்டினியூஸாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அழுகுது, அந்த டைமில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். பட் ஒரு நார்மலான இன்டெஸ்டினல் கோலிக்காக நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து குழந்தையோட தூக்கம். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தை வந்து 9 மாதம் நம்ம வயிற்றுக்குள்ளார அம்மாவோட வயிற்றுக்குள்ளார இருந்திருக்கு. ஸோ பிறந்த உடனே அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு என்வாயன்மெண்ட் குழந்தைக்கு. ஸோ எப்பயுமே வந்து அம்மாவோட அரவணைப்பிலே இருக்கணும். யாராவது தூக்கி வச்சுருந்தா குழந்தை அழாமல் இருக்கும். கீழே போட்ட உடனே தூங்குற குழந்தை எழுந்து அழுகிறது வந்து ரொம்ப நார்மல். இப்போது தூக்கியே வச்சுருந்தா குழந்தைக்கு அது பழகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம். அது ஒரு மைல் ஸ்டோன். எப்படி குழந்தை வந்து நடக்க கற்றுக்குது, எப்படி குழந்தை பேச கற்றுக்குதோ அந்த மாதிரி குழந்தை தானாக தூங்கவும் கற்றுக்கும். பட் அதுக்கான டைம் தேவைப்படும். 2.5 வயசு 3 வயசு கூட ஆகலாம் சில குழந்தைங்களுக்கு. சில குழந்தை சீக்கிரமாகவே தானாக தூங்க கற்றுக்கும். பட் இப்போ குழந்தை வந்து தூக்கி வச்சுட்டா தான் அழகிறத நிறுத்துது, தூக்கி வச்சுட்டே தான் தூங்குதுன்னா அவங்க பரவாயில்ல, இதை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இது ஒரு பழக்கம் ஆகிடும், அது ஆகிடும் இதுவாகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குழந்தைய வந்து தனியாகவே தூங்க பழக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ குழந்தை வந்து 1.5-2 மணி நேரத்துக்கு மேலே தூங்க போகிறதே கிடையாது. டோட்டலாகவே அது ஒரு 13-14 hours, 15 hours கூட தூங்கும் பிறந்த குழந்தை. பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி கண்டினியூஸ், இட் இஸ் கோயிங் டு பி இன்டர்மிட்டன்ட். ஸோ 1 மணி நேரம் தூங்கும், 1.5 மணி நேரம் தூங்கும், அப்புறம் ஏந்து பால் கொடுக்கும் தூங்கும். திஸ் இஸ் டோட்டலி நார்மல். இதுக்கு பால் பத்தலைன்னு அவசியம் கிடையாது, குழந்தைக்கு தூக்கம் பத்தலைன்னு அவசியம் கிடையாது. போத் ஆர் நார்மல் ஃபார் பேபிஸ். அடுத்த காமன் டவுட் வந்து பெற்றோர்களுக்கு வர்றது வந்து குழந்தையோட குளிப்பாட்டுறதை பற்றி. ஜென்ரலாகவே நம்ம ஊரில் குழந்தைய குளிப்பாட்டுறதுக்காக தனியாக ஒரு லேடி வருவாங்க வெளியிலேருந்து. பட் இந்த டைமில் தயவு செஞ்சு அதை அலோவ் பண்ணாதீங்க. வெளியாட்கள் யாரையுமே வீட்டுக்கு வர வைக்காதீங்க. நீங்களே உங்கள் குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தால் அவங்களே குளிப்பாட்ட சொல்லலாம். பட் அம்மாவே குழந்தைய குளிப்பாட்டுறது வந்து இன்னும் பெட்டர், உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் வரும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் வந்து, குழந்தை குளிப்பாட்டும் போது அதோட நெக் கழுத்தை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும், கழுத்து தலையை நல்லா சப்போர்ட் பண்ணிடணும். அடுத்து வந்து மிதமான சூட்டில் இருக்க தண்ணியில் குளிப்பாட்டினாலே போதுமானது. ரொம்ப ஹாட்டான வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் குளிப்பாட்டினாதான் குழந்தைக்கு உடல் வலி போகும்னா சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. நீங்கள் மிதமான சூட்டில் குளிப்பாட்டுங்க, குழந்தையோட ஸ்கின்னுக்கு தோலுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி என்ன தேய்க்கலாமா அப்படின்னா, நீங்கள் டெஃபினட்டாகவே கோகோனட் ஆயிலில் மசாஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். பட் ரொம்ப அதுவும் ஹார்ஷாக பண்ணக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக மசாஜ் பண்ணணும். ஃபேஸு ஹெட்டில் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றாதீங்க. பிகாஸ் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக நிறையா தண்ணியில் சோப் போட வேண்டி வரும். ஸோ நீங்கள் ஃபேஸ் அண்ட் ஹெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு உடம்புல மட்டும் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். குளிப்பாட்டும் போது கூட மூக்கிலையோ வாயிலையோ எண்ணெயோ தண்ணியோ போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு வந்து காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிமோனியா, லைப்போய்ட் நிமோனியான்னு சொல்லுவாங்க, அது வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ குளிப்பாட்டும் போது ஃபேஸை நீங்கள் வந்து டெஃபினட்டாக டேக் கேர் பண்ணிக்கோங்க அந்த டைம். அதே சமயம் குழந்தைக்கு வந்து வேறு எந்த ஒரு தாய்ப்பாலை தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கிரேப் வாட்டர் இல்லை ஹனி எதுவுமே கொடுக்காதீங்க. இட் இஸ் டோட்டலி கான்ட்ரா இண்டிகேட்டட். அந்த மாதிரி கொடுத்து குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜென்ரலாகவே இந்த லாக்டவுன் பீரியட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சமயம். பட் புதுசாக குழந்தை பிறந்து இருக்கிற கப்புள்ஸ், போத் ஃபாதர் அண்ட் மதர், எஸ்பெஷலி அம்மாக்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்கு ஒரு பக்கம் நோய் வந்துருமான்ற பயம், குழந்தை எப்படி பார்த்துக்கிறதுக்கு, சின்ன பிரச்சனைக்கு குழந்தைக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போக முடியாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். பட் நீங்கள் உங்களை ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. அம்மாக்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டு உங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன், அந்த உங்களோட ரிலாக்ஸ்டு மூட் வந்து குழந்தையோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன டவுட்ஸ் உங்கள்கிட்ட உங்களுக்கு இருக்குதுன்னா இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போகாதீங்க. ஒருவேளை இதையும் மீறி உங்களுக்கு பிரச்சனைன்னு தோணுது, உங்களுக்கு வந்து இன்ட்யூஷனில் தோணுது, இல்லை எனக்கு ஏதோ பிரச்சனை தோணுது, நான் டெஃபினட்டாக நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை போய் பார்க்கலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் சின்ன சின்ன டவுட்ஸ்க்கு ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட் சைடு, வெளியே போகாதீங்க. காமாக இருங்க, கம்போஸ்டாக இருங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு கேட்கணுன்னா
டெஃபினட்டாக ரீச் அவுட் டு பீப்புள், மெனி பீப்புள் ஆர் அவைலபிள், ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பண்ணி கூட உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, குழந்தைங்களையும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.